ஒவ்வொருவரும் யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை பேசி பேசி பழக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு மக்கள் இடத்திலையும் தன் நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாடகத்தை மக்கள் என்றைக்கு மேற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழர்கள் உரிமை என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த காலவளவுக்குள் தீபாவளி தினத்தன்று வெடிகளை வெடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதை மீறவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை. காவல்துறை தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. மீதி என்பது சட்டப்படி அவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள். யாரும் எங்கேயும் சர்க்கார் திரைப்படத்திலே இன்றைக்கு ஒரு நடிகர் 3 மணி நேரத்திலே நான் முதலமைச்சர் ஆகுவேன் என்று சொல்லிக்கொண்டு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அரிதாரம் புரிசி யாருடைய பணத்திலேயே இன்றைக்கு நடித்து கொண்டிருக்கின்ற தன் கதையே என்னென்று தெரியாத கதையே திருடி நடித்து கொண்டிருக்கின்ற திருட்டுத்தனமாக இன்றைக்கு அந்த தியேட்டர்களிலே அதிக கட்டணத்தை இன்றைக்கு வசூலித்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நடிகர் இன்றைக்கு அரசாங்கத்தை விமர்சனம் செய்வதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. அது நடிகராக இருந்தாலும் சரி சாதாரண பாமர குடிமரனாக இருந்தாலும் அரசனுடைய திட்டங்களை விமர்சனம் செய்யலாம், வரவேற்கலாம், அதை விமர்சனம் செய்யலாம், அதை மாற்று கருத்தையும் சொல்லலாம். அதற்கு உரிமை உண்டு. அதிலிருந்து எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சினிமா என்ற போர்வையிலே, நடிக்கிறேன் என்ற போர்வையிலே இன்றைக்கு அந்த சிறு திரைப்படத்திலே அரசனுடைய திட்டத்தை, அந்த திட்டத்தினுடைய பொருட்களை எடுத்து எறிந்து விமர்சனம் செய்து அதை எரித்து இருந்த போற ஒரு காட்சியை காட்டி மக்களை வன்முறைக்கு தூண்டி விடுகின்ற ஒரு தீவிரவாதியை போன்று இன்றைக்கு ஒரு செயலை இன்றைக்கு செய்திருக்கின்றால் அது அதுக்கு அந்த சம்பந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் சரி, அந்த படத்தில் நடித்து கொண்டிருக்கிற உத்தமனின் போடு நடித்து கொண்டிருக்கிற இன்றைக்கு சினிமாவிலும் நடித்து இன்றைக்கு மக்களிடத்தில் நடித்து கொண்டிருக்கிற அந்த நடிகரும் சரி, அந்த படத்தை திரையிட்டிருக்கின்ற திரைப்பட அந்த தியேட்டர் நிர்வாகமும் சரி, இன்றைக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டும். சட்டத்துறை அமைச்சர் என்ற முறையிலே சொல்கின்றேன், இதை கண்டிப்பாக அரசுக்கு நான் வலியுறுத்துவேன். தமிழகத்திலே வன்முறையை தூண்டி ஜனநாயக முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அரசை தூக்கி எறிவதற்கு எப்படி தீவிரவாத அமைப்புகள், நக்சலைட் அமைப்புகள் இன்றைக்கு மறைமுகமாக போராடி கொண்டிருக்கின்றதோ அதே செயலை, அதே பணியை இன்றைக்கு திரைப்படம் மூலமாக ஒரு நடிகர் பல ஒரு வெளிநாட்டின் ஒரு சதிகளை தூண்டுதலின் பேரிலே இன்றைக்கு எப்படி தமிழகத்தில் கொண்டு வருகின்ற வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு இந்திய தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் எந்த வளர்ச்சி பணிகளும் நடைபெறக்கூடாது, எந்த திட்டங்களும் நடைபெறக்கூடாது என்று ஒரு திட்டம், ஒரு சதி கூட்டம் இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல தமிழகத்தில் சில காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அவர் மீதும் அந்த தயாரிப்பாளர் மீதும் இந்த படத்தை